உங்க லைஃப்ல நீங்க நிறைய ஹேபிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே நல்ல ஹேபிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ என்னால எந்த ஹேபிட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோல வந்து என்ன சொல்ல போறேன், நீங்க ஒரு ஹேபிட்ட மாத்துறது மூலமா உங்களால நீங்க லைஃப்ல என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண நினைச்சிருந்தீங்களோ அந்த எல்லா ஹேபிட்ஸும் வந்து தானா நடக்கும் அப்படிங்கறத வந்து உண்மையான விஷயம். ஓகே, நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 5AM புக் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஒரு ஹேபிட் என்ன அப்படிங்கறத அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் ராஜேஷ் முருகசாமி, லைஃப் குரோத் ஆர்கிடெக்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சிருந்தேன். ஏன்னா எப்படியும் 5AM கிளப் அப்படிங்கும் போது அது 5 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ பண்ண சொல்ல போறாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ணு மெடிடேஷன் பண்ணு இதான் சொல்ல போறாரு. ஆனா அப்படி என்ன புதுசா சொல்லியிருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே நான் வந்து இது ரொம்ப நாளா வாங்காமையே தள்ளி வச்சிருந்தேன். ஆனா அதை வாங்கி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே வந்து அதை ஃபுல்லா எனக்கு அதாவது பிரேக் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் புக்னா இதை பண்ணி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல வந்து அது அப்படியே வந்து ஒரு சொல்ற கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லா இவர் வந்து பிரேக் பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு இந்த இடத்துல வந்து எப்படின்னா, ஒரு 3 பேர் ஒரு செமினார்ல போயிருக்காங்க. அந்த செமினார்ல என்ன டீச் பண்ணாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஆள் வந்துறாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க ஜோனி அவர் என்ன சொல்லித்தராரு அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் ஏரியாக்குள்ள கொண்டு வந்து டைரக்டா எதையும் சொல்லாம அவங்க டிஸ்கஸ் பண்றதுல இருந்து நீங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். அவங்க சொல்லித்தரத வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாதிரியே வந்து இந்த புக்ல வந்து டீட்டெயிலா ஒரு வேற விதமா ஒரு நார்மல் புக்ல இதை பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லாம இதுல வந்து அவங்க நீங்க ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்க இந்த புக்ல படிக்கும் போது வந்து அதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வந்து இந்த புக்ல அப்படி கொண்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 200 பேஜ் வரைக்குமே வந்து எப்படி ஒரு ஹேபிட் 5AM கிளப் ஹேபிட் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அப்புறம் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸோட ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன, அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசிக்கா சொல்லி ஒரு 200 பக்கம் வரைக்குமே இதை பத்தியே ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசி வர ஒரு 100 பேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5AM கிளப் அப்படிங்கறத வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஃபுல்லா ப்ரீஃப் என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு என்னென்ன பண்ணணும், 20x20 ஃபார்முலா, அதுக்கடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீஃபா இதை கொடுத்துருப்பாரு. அதை பத்தி எல்லாத்தையும் வாங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், ஏன்னா இந்த புக்ல ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு, நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுல சொல்ற கான்செப்ட். ஏன்னா நான் படிக்கும் போது இந்த புக்கோட வியூ, நான் என்ன சுச்சுவேஷன்ல படிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்க இந்த புக்கை படிக்கும் போது நீங்க என்ன சுச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம் மைண்ட்ல வச்சு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்றது, எப்ப நீங்க ஒரு புக்கு படிச்சீங்கனாலுமே வந்து நான் இப்ப சொல்லும் போது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் கிடைக்கும், அதை இன்னொருத்தர் சொல்றாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். இப்ப நீங்க படிக்கும் போது உங்களோட ப்ராப்ளம் வச்சு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறும் அப்படிங்கறது வந்து இந்த புக்கு மட்டும் இல்ல, எல்லா புக்குமே வந்து இந்த சேம் கான்செப்டா தான் இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்னென்ன இந்த புக்ல முக்கியமானதா பார்த்தா அப்படிங்கறது மட்டும் இந்த வீடியோல சொல்ல போற வாங்க வீடியோல. என்னோட ஃபர்ஸ்ட் லெசன் இந்த புக்ல எப்படி என்னன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹேபிட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும், ஆனா அந்த டைம்லயே வந்து நிறைய பேர் வந்து அந்த ஹேபிட் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கடுத்து அந்த ஹேபிட் வந்து கொஞ்சம் ஒரு 20-22 டேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் ஒரு 22 டேஸ். அதுக்கடுத்து ஒரு 22 டேஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது அது சும்மா போட்டு ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டு கிடக்கும். எல்லாத்தையும் ஒரு 44 டேஸ் ஆச்சுங்களா, அப்புறம் ஒரு 22 இந்த 44 டேஸையும் கடந்துட்டாலும் அடுத்துக்கடுத்து ஒரு 42 டேஸ் அப்படிங்கிறதா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டான ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் 22 ஸ்டேஜ்ல விடுறைய நிறைய பேர், அடுத்த 22 ஸ்டேஜ் ஆனால் 44 டேஸ். அப்போ அதுக்குள்ள விடுறைய வந்து நிறைய பேர். நீங்க அடுத்த ஒரு 66 டேஸ் நீ எடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஹேபிட் அப்படிங்கறதே வந்து உங்களால ஒரு கண்டினியூஸா லைஃப் லாங் ரன் கொண்டு போக முடியும். அதுவும் நீங்க மைண்ட் வச்சு 44 ஒரு 66 நாள் முடிஞ்சாலுமே வந்து நீங்க அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 66 நாள் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்ம ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கறது வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுல கத்துக்கிட்டது. அதுக்கடுத்து அது ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஹேபிட் இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஹார்டா இருக்கும், அடுத்து இடையில கொஞ்சம் மெஸ்டா இருக்கும், அதுக்கடுத்து ஒரு 22 டேஸ்ங்கிறது வந்து நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணா மட்டும்தான் அது ஹேபிட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து 95% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா ஒரு 66 டேஸ் கொண்டு போறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும், நீங்க அந்த டாப் 5% வரணும்னா யார் அந்த 95% ஆஃப் பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத நீங்க பண்ணா மட்டும்தான் வந்து நீங்க அந்த டாப் 5% இருக்க முடியும் அப்படிங்கறதையும் நான் கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நான் கத்துக்கிட்ட செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வந்து நாம தான் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சிருப்போம். அப்போ அதாவது சிம்பிளா வேர்ல்ட் கிளாஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வேர்ல்ட் கிளாஸ் இஸ் அ ப்ராசஸ் நாட் அண்ட் ஈவெண்ட் அப்படிங்கறத வந்து நான் இந்த புக்ல இருந்து ஒரு பர்சனலா கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது ஒரு விஷயம். ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் அப்படிங்கறது இது ஒரு டக்குன்னு நடக்கிற ஒரு காரியம் கிடையாது.
நீங்க அதை ஒரு ப்ராசஸா பார்க்கணும். அது ப்ராசஸா பார்த்துக்கிட்டு அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா மட்டும்தான் வேர்ல்ட் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களால ரீச் ஆக முடியும். இது ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா சொல்லியிருப்பாரு. அப்ப டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் என்னன்னா, நாம வந்து நான் இது வரைக்கும் நினைச்சது எல்லாமே ஓகே, நம்ம டைமை கரெக்டா நான் இது பண்ணிட்டே இருந்தேன்னா, மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால கரெக்டா டிஸ்ட்ராக்ஷன் வெளியே வந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க உங்க டைமை நீங்க மேனேஜ் பண்ணக்கூடாது, உங்க ஃபோக்கஸை நீங்க மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால அந்த வேர்ல்ட் கிளாஸ் ரீச் அப்படிங்கிறதுக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஏன்னா நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோமோ அங்கதான் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும். நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோமோ அங்கதான் வந்து நம்ம எனர்ஜி இருக்கும். அப்போ நம்ம டைமை விட முக்கியமான வேல்யூ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ். ஸோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, கரெக்டான ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நீங்க பண்ற சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்க ஃபோக்கஸ்ல மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க, அடுத்து நீங்க ஈஸியா வந்து வேர்ல்ட் கிளாஸ் இதுங்களுக்கு ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்ம கரெக்டா நம்ம போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு வந்து நம்மளால போய் சேர முடியாது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நீங்க ட்ரை பண்றீங்க, அந்த இடத்துல ரீச் ஆகல அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நீங்க உங்களையவே போட்டு ஒரு வருத்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு டெஸ்டினியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற இடத்துக்கு ஒரு சில இது போக முடியாது. அப்ப அங்க போக முடியல அப்படின்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு திரும்பவும் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது வந்து இதுல இருந்து கத்துக்கிட்டது. அதாவது நம்ம லைஃப் நம்மள லீட் பண்ணிட்டு போகும். ஆனா நீங்க கரெக்டான ஒரு எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்காக லீட் பண்ணிட்டு போகும். அது ஒரு சில டைம் அது மேடு பள்ளமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற ஒரு அழகான விதத்துல சொல்லியிருப்பாரு. அதை நீங்க இந்த புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அடுத்து நான் கத்துக்கிட்ட மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நான் இது வரைக்கும் நினைச்சிருந்தது ஒரு நல்ல மைண்ட், ஒரு நல்ல ஹெல்த், அதுக்கப்புறம் ஒரு சில பினான்சியல்ஸ் இருந்தா நம்மளால லைஃப ஒரு நல்ல ரேஞ்சில லீட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது இல்லாம மைண்ட் செட், ஹெல்த் செட், சோல் செட், ஹார்ட் செட், இந்த நாளும் பேலன்ஸ் பண்ணா உங்களால நீங்க வேர்ல்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ரீச்சுக்காக உங்களால போக முடியும். நீங்க பண்றதுல பெஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கறதன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மைண்ட் செட் அப்படின்னா நம்ம திங்க் பண்றத அப்படிங்கறத சொல்லிக்கலாம். மைண்ட் செட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்கா தெரியும். அடுத்து ஹெல்த் செட் அப்படிங்கறது நம்ம பிசிக்காலிட்டி, நம்ம உடம்ப நம்ம பாத்துருக்கு கரெக்டான ரேஞ்சில மெயின்டைன் பண்ணிட்டு அப்படின்னு. ஹார்ட் செட், அடுத்து ஹார்ட் செட் அப்படின்னா நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து சோல் செட் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது நம்ம ஆத்மா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஒரு கரெக்டான பேலன்ஸ்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது. அதாவது ஹார்ட் செட், ஹெல்த் செட், சோல் செட், மைண்ட் செட், இந்த நாளுமே வந்து உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த நாளையும் பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் இந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். மூணாவது விஷயம், நான் இந்த புக்ல கத்துக்கிட்ட நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து நம்ம டே ஃபுல்லா எண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக இந்த புக்ல வந்து 20-20-20 அதாவது 20/20/20 ஃபார்முலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து நீங்க எடுத்தோடனே வந்து ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இது 5 AM கிளப்னால 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, உங்களோட இல்ல 6 மணிக்கு எந்திரிக்க முடியாலும் சரி, ஃபர்ஸ்ட் 1 hour வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணா நம்ம டேவே வந்து ஃபுல்லா பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 20/20/20 ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து ஃபுல்லா ஹெல்த் செட், அதாவது எக்ஸசைஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 20 minutes, அடுத்த 20 minutesல வந்து நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றது, அடுத்து உங்க டேவை பிளான் பண்றது, ஜோர்னல் ரைட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 20 minutes எக்ஸசைஸ், அடுத்த 20 minutes மெடிடேஷன் இல்ல ஜோர்னல் இல்ல பிளானிங் டே பிளானிங் இது. அதுக்கடுத்த 20 minutes வந்து லேர்னிங்ல, அதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறது, ஒரு ஆடியோ புக்ஸ் கேட்கறது, போட்காஸ்ட் கேட்கறது, அதாவது யூஸ்ஃபுல்லான இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 ஸ்டார்ட் பண்றதே வந்து நீங்க ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லா கத்துக்கிறதுக்காகவே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ஃபர்ஸ்ட் 1 hour இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டே ஃபுல்லா பெட்டரா லீட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நான் இந்த புக்ல கத்துக்கிட்டேன். முக்கியமான விஷயம், இப்படி ஃபர்ஸ்ட் 60 minutes இப்படி போயிருச்சா, அதுக்கடுத்து நீங்க நார்மலா பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 90/90/1 ரூல் அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 90 minutes வந்து ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் ஒன்னு எடுத்துரு, அதாவது அந்த அன்னைக்குன்னு ஒரு முக்கியமான டாஸ்க், ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 hour வந்து எல்லா உங்க மொபைல் போன் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா ஃபிளைட் மோடு ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 1.5 hour வந்து உங்க அந்த டாஸ்க்ல வந்து நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து உங்களால மார்னிங்ல வந்து உங்க எனர்ஜிங்கிறது வந்து ஹை லெவல் இருக்கும், உங்களால ஈஸியா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் இதுல கத்துக்கிட்டது. அடுத்து நான் கத்துக்கிட்ட அஞ்சாவது விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம டேவை கரெக்டா ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம டேவையும் கரெக்டா வந்து முடிக்கணும். அதாவது
ஒரு தூங்க போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து உங்களோட போன்ஸ் லேப்டாப் அதாவது டிஜிட்டல் டிவைஸ் எல்லாத்தையுமே வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க போறது 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு கிராட்டிடியூடு அதாவது ஒரு அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கறது ஒரு டேவை வந்து ஃபுல்லா ரீவிசிட் பண்ணி பாக்குறது இது எல்லாத்தையும் வந்து நீங்க தூங்க போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அது கரெக்டா சொல்லியிருப்பாரு. 7 to 8 வந்து மீல்ஸ் பிளான் பண்ணிருங்க, 8 to 9 வந்து உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்ப 9 to 10 வந்து இந்த உங்க டே எப்படி போச்சுங்கிறத பிளான் பண்ணிட்டு அந்த டிவைசஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க இந்த 3 செவன் டு எயிட் இந்த ரேஞ்சு கூட தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க 11 மணி தூங்க போறீங்கன்னா 11 to 10 அந்த டைமுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ 9 to 10 வந்து உங்க ஃபேமிலியோட டைம், அப்போ 8 to 9 வந்து உங்களோட டின்னர். அப்படி நீங்க உங்க டைம் ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறது வந்து என்னோட சஜஷன்ஸ். ஓகே, இந்த புக்ல வந்து இன்னும் நீங்க போக வேண்டியதை நான் வந்து நான் படிச்சப்ப எனக்கு என்ன முக்கியமா படிச்சோம் அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது வந்து முக்கியமான கான்செப்டா இருந்ததையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் நீங்க புக்கை வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் உங்களால அடாப்ட் பண்ண முடியும். இதுதான் நான் எப்போ ஒரு புக் பத்தி என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நான் சொல்ற முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கை படிக்கும் போது வந்து அதோட சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து அதோட கான்செப்ட்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இதே புக்கை வந்து நான் இன்னும் 1 இயர் கழிச்சு படிச்சு பார்த்தேன்னா இப்ப நான் மிஸ் பண்ணதை இன்னும் மிஸ் பண்ண, ஏன் இன்னும் 1 மந்த்ல கழிச்சு படிச்சேன்னா என் சுச்சுவேஷன் மாறிச்சுன்னா அப்ப இருந்து நான் இன்னும் ஒவ்வொரு புக்ல இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கறத வந்து முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஃபீல் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், ஒரு ஃப்ரீ புக் ஒன்னு இருக்கு. அந்த புக்கு உங்க லைஃபை மாத்தணும், அதாவது உங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு, அதை எப்படி மற்ற பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா அந்த புக்கோட லிங்க் தரேன். அது புக்கை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.